வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். 2015 வருஷம் டிசம்பர் மாசம் 11 தேதி மும்பை மாநகரத்துல இருக்கிற கண்டிவாலி அப்படிங்கிற ஏரியால இருக்கிற டிரைனேஜை கிளீன் பண்றதுக்காக துப்புரவு தொழிலாளர்கள் அந்த டிரைனேஜை ஃபுல்லா கிளீன் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அந்த டிரைனேஜுக்குள்ள ரெண்டு பெரிய அட்டை பெட்டிகளை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மனிதனோட உயரம் அளவுக்கு இருக்கிற 6 அடி அளவுள்ள ரெண்டு அட்டை பெட்டிகளை பார்க்க விட்டு அவங்களுக்கு சந்தேகம் வந்து இதை பத்தி போலீஸுக்கு தகவல் சொல்றாங்க. போலீஸ் அந்த அட்டை பெட்டி ரெண்டையுமே ஓபன் பண்ணி பார்க்கும் போது உள்ள பிளாஸ்டிக் கவரால் சுற்றப்பட்ட மனிதனோட சடலங்களை கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ ஒரு நபர் இந்த ரெண்டு பேரும் கொலை பண்ணி அட்டை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு இந்த சாக்கடையில தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கு வரும்போது ரீசெண்டா அந்த ஏரியால யாரெல்லாம் காணாம போனாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் செக் பண்ணி தான் அந்த நபர் தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த ஏரியால இப்ப ரீசெண்டா யாரு காணாம போயிருக்காங்க அப்படின்னு ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த காணாம போன ரெண்டு நபர்களோட ஐடென்டிட்டியும் சாக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடலங்களோட ஐடென்டிட்டியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால காணாம போன அந்த ரெண்டு பேரும் தான் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் உறுதி செய்யறாங்க. காணாமல் போன அந்த ரெண்டு பேர் யாரு, அவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரங்கள் யாரு, எதுக்காக அவங்க உடல்ல இந்த சாக்கடைகளை தூக்கி போட்டு போனாங்க அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் தெரிஞ்ச மும்பை மாநகரத்துல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாக்கடையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடலங்கள் யாருக்கு சொந்தமானதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க. போலீஸ் ரீசெண்டா அந்த ஏரியால யாரும் மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது ஹேமா உபாத்யாய் அப்படிங்கிற ஒரு கண்டெம்பரரி ஆர்டிஸ்ட் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு 43 வயசு ஆகுது. அவங்க பெயிண்டரா கூட இருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு லாயரும் மிஸ் ஆயிருக்காரு. அவரோட பேரு ஹாரிஸ் இந்த ரெண்டு பேரோட வயசு அவங்க ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சடலம் ஹேமா அண்ட் ஹாரிஸ் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு சொந்தமானது அப்படிங்கறத போலீஸ் உறுதி செய்யறாங்க. இந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வச்சு பார்க்கும்போது போலீஸ்க்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு. ஒரு கணவன் மனைவி கொலை செய்யப்படலாம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் கொலை செய்யப்படலாம், சம்பந்தமே இல்லாம ஒரு பெண்ணும் அந்த பெண்ணோட லாயரும் எதுக்காக கொலை செய்யப்படணுங்கிறத போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்டா இந்த ஹேமா தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரியறதுக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் ஹாரிஸ் அப்படிங்கிற இந்த லாயர் தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற லிங்க் புரியுது. பட் ஜஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் கொலை செய்யப்பட்டாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க 3வது நபர் யாரு, இந்த ஹேமாவோட கணவர், மேபி அந்த ஹேமாவோட கணவர் எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஆங்கிலையும் போலீஸ் விசாரணை பண்றாங்க. இப்ப போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில கொலை செய்யப்பட்ட இந்த ஹேமாவோட கணவர் சிண்டன் அப்படிங்கிற நபரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த கொலை நடந்தது பாம்பேல, பட் அந்த சிண்டன்கிற நபர் இருக்கிறது டெல்லியில. அவர் டெல்லியில இருந்து பாம்பேக்கு வந்து போலீஸோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, கொலை நடந்தப்போ நான் பாம்பேலே கிடையாது, நான் டெல்லி எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த கணவர் சிண்டன் சொல்றாரு. இப்ப போலீஸ் அவங்க விசாரணையை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, கொலை செய்யப்பட்ட இந்த ஹேமா கடைசியில அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி யார் கூட தொடர்புல இருந்தாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கரெக்டா கொலை செய்யப்படுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு நபர்கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அந்த போனை பத்தி போலீஸ் விசாரணை பண்ணும்போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வருது. எதிர்முனையில இருந்து அந்த நபர் ஹேமா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்க கணவரை பத்தி என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸை மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கணவர்கிட்ட உங்களுக்கு ஈஸியா டிவோர்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நிறைய ஜீவனாம்சமும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன நேரா சந்திச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் ஹேமாவை தொடர்பு பண்ணி சொல்லியிருக்காரு. அப்ப ஹேமா என்ன சொல்லியிருக்காங்க, என்னால தனியால வர முடியாது, என்னோட லாயர் ஹாரிஸ்னு ஒரு நபர் இருக்காரு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா உனக்கு ஓகேவான்னு கேட்டிருக்கு. அந்த நபர் என்ன சொல்லியிருக்காரு, சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் வாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியா ஹேமா அவங்க லாயர் சந்தேகப்படும்படியான முகம் தெரியாத இந்த நபர் தான் பார்க்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஹேமாவோட போன்ல தொடர்பு இருந்த அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த வழக்குல அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க முடியும், இந்த வழக்கை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நம்பி அந்த போனை பண்ணது யாருன்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் ஹேமாக்கு போன் பண்ண அந்த நபரை வாரணாசியில வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நபர் ஹேமா கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் பாம்பேல இருந்து வாரணாசிக்கு எஸ்கேப் ஆகி போயிருக்கான். அவனோட பேரு சாதுர் ராஜ்பார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. இப்ப போலீஸ் அவனை வாரணாசியில அரெஸ்ட் பண்ணி வச்சு விசாரிக்கும் போது அவன் என்ன சொல்றான்,
ஓகே, ஹேமாவையும் ஹாரிஸையும் நான் தான் கொலை பண்ணேன், பட் நான் மட்டும் பண்ணல, ஏன் கூட சேர்ந்து இன்னொரு மூணு பேரும் சேர்ந்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். தான் கூட யாரெல்லாம் கூட்டாளியா இருந்தாங்க அப்படிங்கிற அந்த நபர்களையும் இவன் அடையாளம் காட்ட விட்டு மொத்தம் இந்த ரெண்டு பேரும் கொலை பண்ண குற்றத்துக்காக மூணு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சரி, இந்த வழக்கு இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சாது ராஜ்குமார் அப்படிங்கிற நபரை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல பல விதமான குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த சது ராஜ்குமார் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த கொலையை பண்ணது என்னமோ நாங்க தான், பட் இந்த கொலையை பண்ண சொன்னது வித்யாதார் அப்படிங்கிற ஒரு நபர் தான்ங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப போலீஸுக்கு ஒரே குழப்பம் ஆயிருச்சு, பிகாஸ் அவங்க கணவர் தான் கொலை பண்ண சொல்லியிருப்பாரு, அவர் தான் இதுல முதன்மை குற்றவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது புதுசா வித்யாதார் அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள வர விட்டு போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. யார் இந்த வித்யாதார் அப்படின்னு போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் போது கொலை செய்யப்பட்ட ஹேமாவும் வித்யாதார் அப்படிங்கிற இந்த நபரும் பிசினஸ் பார்ட்னரா இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள அடிக்கடி நிறைய பண பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஈவன் அவங்களுக்கு வர ப்ராஃபிட்டை ஷேர் பண்றதுல பிரச்சனை வரவிட்டு இந்த வித்யாதார் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான 5 லட்சம் ரூபாய் ஹேமா கிட்ட இருந்திருக்கு. பல முறை அந்த 5 லட்சம் ரூபாயை வித்யாதார் கிட்ட குடு குடுன்னு கேட்டிருக்காரு, பட் ஹேமா அதை குடுக்கவே முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுல இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. இப்ப ஹேமா கிட்ட இருந்த அந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்குறதுக்கு இந்த வித்யாதார் பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்கான். தன்னோட எடுபடி கூலிப்படை சாது ராஜ்குமார் அப்படிங்கிற நபர்கிட்ட சொல்லி ஹேமாக்கு போன் பண்ணி ஒரு தகவலை சொல்ற சொல்றான். இந்த மாதிரி உங்க கணவரை பத்தி ஒரு முக்கியமான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஈஸியா டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹேமாக்கு ஆசை வார்த்தை காட்டி ஹேமாவை மட்டும் வர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வித்யாதார் பிளான் போட்டிருக்கான். பட் அவன் எதிர்பார்க்காத விதமா ஹேமாவோட லாயரும் கூட வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரையும் இந்த சாது ராஜ்குமார் இந்த வித்யாதாருக்கு சொந்தமான ஒரு வேர் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்கான். அந்த வேர் ஹவுஸ்க்கு போன ஹேமா தன்னோட கணவருக்கு அகேன்ஸ்டா ஏதாவது தடயங்கள் கிடைக்கும், அதை வச்சு ஈஸியா டிவோர்ஸ் வாங்கிடலாம் போய் நின்னவங்களுக்கு இந்த வித்யாதார் இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வித்யாதார் என்ன சொல்றான், நான் தான் என்னோட ஆளுகளை சொல்லி உன்னை ஏமாத்தி ஸ்கெட்ச் போட்டு இங்க வர வச்சேன். உன் கணவரை பத்தி எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னா நீ வந்துருவேன் தெரியும், அதுக்காண்டிதான் சொன்னேன். உன் கணவரை பத்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல, உன்கிட்ட இருக்கிற என்னோட 5 லட்சம் ரூபாய் பணத்தை எனக்கு நீ இப்ப உடனே டிரான்ஸ்பர் பண்ணா உன்னை உயிரோட விட்டுறேன், அப்படி இல்லைன்னா நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லும் போது ஹேமாக்கும் இந்த வித்யாதார்ங்கிற நபருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அது கை கலப்புல போய் முடியுது. ஹேமா கோபத்துல அந்த வித்யாதார ஒரே ஒரு அற அறையறாங்க. இதனால அந்த வித்யாதார் கடுமையா கோபம் அடைஞ்சு திரும்ப ஹேமாவை அடிக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஹாரிஸ்ங்கிற அந்த லாயர் பாத்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இந்த வித்யாதார் தன்னோட கூலிப்படைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. அவங்க ஒரு கட்சிப்ல குளோரோஃபார்ம் மயக்க மருந்து வச்சிருக்காங்க. அந்த மயக்க மருந்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹேமா அண்ட் அவங்க லாயர் ஹாரிஸோட முகத்துல வைக்கும் போது ரெண்டு பேரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்பையும் இந்த வித்யாதாருக்கு கோபம் அடங்காம எனக்கு இவ காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டால இவரை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கூட அந்த மூணு கூலிப்படையை ஏவி இவங்க ரெண்டு பேத்தையும் கொலை பண்ண சொல்றான். சோ அந்த கூலிப்படையை சேர்ந்த மூணு பேரும் இந்த ஹேமா அண்ட் அவங்க லாயர் ஹாரிஸ் ரெண்டு பேத்தையும் கழுத்த நெரிச்சு கொலை பண்றாங்க. அப்படி கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க உடலை ஃபுல்லா பிளாஸ்டிக் கவர்ல ஃபுல்லா ரேப் பண்ணி ஒரு அட்டைப்பெட்டிக்குல வச்சு சாக்கடையில தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஹேமாக்கும் அவங்க பிசினஸ் பார்ட்னர் வித்யாதாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதுல இவங்க கொலை பண்ணிட்டாங்க, இந்த கேஸ் ஏதோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினைக்கும் போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பம் இந்த வழக்குல நிகழ ஆரம்பிக்குது. கொலை செய்யப்பட்ட ஹேமாவோட கணவர் சிங்டன் அப்படிங்கிற நபர் இவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்பட்டு அவர் டெல்லியில தான் இருந்துட்டு வர்றாரு. பட் ஹேமா கொலை செய்யப்படுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சந்தேகப்படும்படியா டெல்லியில இருந்து மும்பை டிராவல் பண்ணிட்டு வந்திருக்காரு. டிராவல் பண்ணதோட மட்டும் அல்லாம இந்த வித்யாதார் அப்படிங்கிற நபர் கூட ஒரு நாள் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப இவங்களுக்குள்ள என்ன லிங்க் அப்படிங்கறது போலீஸுக்கு புரியல. அவங்க ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னரா இருந்தா கூட இந்த சிங்டனுக்கும் வித்யாதாருக்கும் அப்பப்போ ஒரு சின்ன அறிமுகம் இருந்திருக்கு. பட் இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் டெல்லியில இருந்து எதுக்காக இவர் டிராவல் பண்ணி வந்து இந்த வித்யாதாரை பார்க்கணும் அப்படிங்கிற டவுட் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. என்ன நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்கன்னா, தன்னோட மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறதுக்காகவும் அவங்க பேர்ல இருக்கிற பல சொத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் அவங்களை கொலை பண்றத தவிர வேற வழியே இந்த சிங்டனுக்கு தெரியல, தான் டைரக்டா பண்ண மாட்டிப்போம் அப்படிங்கறதுனால ஏற்கனவே வித்யாதாருக்கும் அவங்க மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்ப வித்யாதார் கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு. இந்த மாதிரி என் மனைவியை ஏமாத்தி வர சொல்லு, அவளை போட்டு தள்ளிட்டேனா அந்த 5 லட்சம் ரூபாய் நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் நடந்திருக்கு. கண்டிப்பா இந்த கணவர் சிங்டனோட தூண்டுதல் பேர்லதான் வித்யாதார் ஹேமாவை வர வச்சு கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத
போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. இப்ப இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்ட மொத்தம் 5 பேர் இருக்காங்க. கேமாவோட கணவர் சிந்தன் அப்படிங்கிற நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த கொலையை பண்ண அந்த குழிப்படையை சேர்ந்த 3 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. பட் இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற கேமாவோட பிசினஸ் பார்ட்னர் வித்யாதார் அப்படிங்கிற நபர் கண்ட்ரியை விட்டு எஸ்கேப் ஆயிடாரு. போலீஸ் அவரை வலைவீசி தேடுறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. சோ ஃபைனலா கேமாவையும் அந்த ஹாரிஸ் லாயரை கொலை பண்ண குற்றத்துக்காக மீண்டும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட இந்த 4 குற்றவாளிகளோட வழக்கு மும்பை நீதிமன்றத்துல விசாரணைக்கு போகும்போது இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி ஹேமாவையும் ஹாரிஸையும் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டு மும்பை நீதிமன்றத்துல இவங்க 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. குற்றவாளின்னு சொல்லி கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட இந்த கணவர் சிந்தன் என்ன சொல்றாருன்னா, எனக்கும் என்னோட மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான், பட் எக்காரத்தை கொண்டும் என்னோட மனைவியை கொலை பண்றதுக்கு நான் பிளான் பண்ணல, என்னோட மனைவியோட மரணம் நிகழணும்னு நான் ஒரு பொழுதும் நினைக்கவே இல்லை, ஒரு நிரபராதிக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, தான் இப்ப வரைக்கும் ஒரு நிரபராதின்னு சொல்லிதான் இந்த சிந்தன் சொல்லிட்டே இருக்காரு. பட் அதே டைத்துல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற அந்த வித்யாதார் அப்படிங்கிற நபரை இதுவரைக்கும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முடியல. இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்ப வரைக்கும் அந்த முதன்மை குற்றவாளி வித்யாதார் எங்க இருக்கான்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒண்ணு அந்த வித்யாதாரை யாராவது கொலை பண்ணிருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவன் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வித்யாதாருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகிய குழந்தைகள் இருக்கு. இந்த வித்யாதாரோட அம்மா அவங்க மனைவி குழந்தைகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 8 வருடமாச்சு அந்த வித்யாதார்க்கு இருந்து எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல, அவர் திரும்ப எங்களை தொடர்பு கொள்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்லங்கிற மாதிரிதான் இந்த வித்யாதாரோட குடும்ப உறவுகள் சொல்றாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த கணவர் சிந்தனோட மோட்டிவ் தன்னோட மனைவி கிட்ட இருந்து விவகாரத்து வாங்கணும், அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க கூடாது, இவங்க ரெண்டு பேர்ல காமனா இருக்கிற எல்லா சொத்தையும் அபகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டிதான் வித்யாதாரை பயன்படுத்தி இந்த கொலையை பண்ணியிருக்காருங்கிற மாதிரி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகள் 4 பேருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க, ஒரு நபர் தலைமறைவாயிட்டாரு, அவரை தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கோட விசாரணையை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த ஹேமாவோட வழக்கு முடிஞ்சா கூட இதுல இன்னுமே அவிழ்க்க முடியாத பல மர்ம முடிச்சுகள் இருக்கு. சிந்தன் இதுவரைக்கும் எனக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் வித்யாதார் கூலிப்படையை வச்சுதான் அவங்களை கொலை பண்ணாரு, அந்த பாட்டில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை அவரே பிளான் பண்ணி பண்ணாரா, இல்ல இந்த கணவர் சிந்தன் பிளான் போட்டு கொடுத்து அவர் பண்ணாரா அப்படி உண்மை இதுவரைக்கும் உறுதியா தெரியல. அது இனிமேல் கடைசி வரைக்கும் தெரியுமா அப்படிங்கறதும் தெரியல. இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹேமா அண்ட் ஹாரிஸ் ரெண்டு பத்தியும் யாரு பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பான்? இந்த கொலைக்கு பின்னாடி அவங்க கணவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். சிந்தன் பை.